எல்லா ஜென்மத்திலயும் நீ தான் எனக்கு அக்கா. நான் உனக்கு சூப்பர் குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏய் அக்கா, நான் திரும்ப வந்துட்டேன். அப்படியா, நான் கவனிக்கல. என்ன வேணும்? ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லட்டுமா உனக்கு? வெளியில வர்க்கர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நாளைக்கு ஸ்கூல் லீவு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நிறுத்து, கரண்ட் இல்லைன்றது ஹை ஸ்கூல்ல பிரச்சனையா தான் இருக்கு. நாளைக்கு நாள் போற நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறோம்ல ஜாலி. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. நாளைக்கு நான் பார்க்கல அமித் கூட ரோலர் ஸ்கேட்டிங் போக போறேன். உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா வேலை இருக்கு. நானும் நாள் பூரா எடிட்டர் கூட தான் இருக்க வேண்டியது இருக்கு. நாள வேற வழியே இல்ல. உன்னோட தங்கச்சிய நீ தான் அக்கறையா பாத்துக்கற. என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுவோம். என்ன பண்ணுவ? சரி சரி, நாளைக்கு இவளுக்கு நான் தான் ஆய வேலை பாக்கணுமா? நான் ஜாலியா பண்ணக்கா. கேட்ட கனவு முடியலையே. இது பத்தாதுன்னு இதுங்க வரையா? ஓ, அத நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை இருக்கான், அதனால அவங்க பசங்களை இங்க விட்டு போயிருக்காங்க. பாத்துக்கோ. என்ன, நல்லா ஜாலியா விளையாடுங்க, ஆனா வீட்டை குப்பையாக்காம பாத்துக்கோங்க. ஏதாவது பிளான் போட்டே ஆகணும். எனக்கு ஏதாவது பிளான் வேணும். நல்லவேளை நம்ம பொண்ணுங்களை சமாளிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பவுலிங், ஸ்விம்மிங், பீட்சா, அப்புறம் படம். இது ஒண்ணு காடு கிடையாது, அமைதியா உட்கார்ந்து விளையாடுங்க. என்ன புரியுதா? எனக்கு தெரியும் நீ உன்னோட டால் ஹவுஸ் வச்சு விளையாடிக்கிறியா. அப்பதான் வீடும் ஒழுங்கா இருக்கும். நான் போய் கொண்டு வரேன். கொண்டு வந்திருக்கேன். உங்க டீச்சர் தான் அமித் கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க தெரியுமா? இந்த ஹோம்வொர்க் எல்லாம் நீங்க முடிக்கலன்னா உங்க கண்ணுல இருக்கிற மாதிரி பெரிய முட்டையா எடுத்து போட்டுருவாங்க. எக்ஸசைஸ் பேஜஸ் 10-17 ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லன்னா உங்க மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நமக்கெல்லாம் சுத்தமா மூலையே இல்லன்னு நினைச்சிட்டாளா இவ? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவ்வளவு ஹோம்வொர்க் கொடுக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்க கால் பண்ணுவாங்களா? எனக்கு அப்பவே தெரியும், இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறதுக்காக தான் நம்ம தலையில ஹோம் கட்டியிருக்காங்க. ஹோம்வொர்க் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? எங்களுக்கு ஹோம்வொர்க் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஹோம்வொர்க் எங்க மிஸ் கொடுத்திருந்தேன். எங்க மிஸ்ஸோட பேர் சொன்ன பேரு மறந்துட்டேன். எங்க மிஸ் பேரே தெரியல, ஆனா அவங்க கொடுத்தாங்க ஹோம்வொர்க் வந்து கொடுக்குறியா? நாங்க விளையாட கூடாதுன்னு வேணும்னே வந்து பழி வாங்குறல. எங்களுக்கு தெரியும். ஓகே கேர்ள்ஸ், நாம விளையாடலாம். இப்படி எல்லாம் துரத்திட்டு இருந்தீங்கன்னா மூச்சுதான் வாங்கும். என்ன ஐடியா சொல்லு? அவங்களுக்கு இப்படி ஓடிவிட்டு ஓடிவிட்டு டயர்ட் ஆயிக்கிடுவோம். கேட்டா ஸ்போர்ட்ஸ் சொல்லிடுவோம், அவங்க ஓடி ஓடி டயர்ட் ஆயிடுவாங்க. பந்தயத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யாரு இந்த பெரிய தேக்கு மரத்துக்கிட்ட போறீங்களோ அவங்க தான் வின்னர். 3-2-1 ஒன்றே கைக்குள்ள.
அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நாமளே அவங்களுக்கு செல்ல சாப்பிடலாம். போடுற கைக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் தான். இதுக்கப்புறம் அந்த மூணு பேரும் நம்மள தள்ள பண்ண மாட்டாங்க. எங்க போச்சுங்க? உங்க வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கணும். முடியலையப்பா. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா, எங்க அக்கா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறா. அதை
எதுக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அக்கா உனக்கு என்ன ஆச்சு? சில நேரத்துல என் கூட ஜாலியா விளையாடுவா. இந்த அட்ரஸ் அமைதிக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். எங்க போறக்கா? எங்க இருக்க சாமி? சரி சரி, நல்லா சரி. இன்னைக்கு எனக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரும் இல்லாத நேரத்துல எங்க அக்காவோட போன் எடுத்து நான் நோண்டுவேன். அதுவே இல்லாம அவளோட சீக்ரெட் டைரி எல்லாம் நான் படிப்பேன். இந்த டீனேஜ் பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எந்த ஊருக்காரங்க நீங்களா? என்னாச்சு உனக்கு? நீ இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருக்க? எனக்கு இப்ப விளையாட மூட் இல்ல. நானே இப்பதான் படுத்துட்டு இருக்கேன். நீ வேணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா.